இந்தா குடி. ஏன் காலையிலே ஒரு மாதிரி இருக்க? தண்டல்கார வந்து பணம் கேட்பானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிறவு? 5 வருஷமா யாரையும் தொந்தரவு பண்ணாம படுத்து படுக்க இருந்த கிளவி. 2 நாளா ரொம்ப முடியாம கிடக்குது. இதுல ஊரை சுத்தி கடன் வேற. ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம செலவுபட்டு இருக்கோம். இதுல எங்க இருந்து இதுக்கு மருந்து மாத்திரை வாங்கி செலவு பண்றது? அதுவும் சரிதான். எதுக்கு இருக்கட்டுமே, என்ன கணபதி முதலியார்கிட்ட ரூவா கேட்டிருந்தேன். காலைல வெள்ளனே வர சொன்னாரு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், கிளவிய பாத்துக்க. சரி போயிட்டு வா. என்ன மாப்பிள்ள, எங்க கிளம்பிட்டீரு? வாங்க மாமா, ஒண்ணு இல்லை, இங்கதான் பக்கத்துல. வாங்க மாமா உட்காருங்க. மங்களா தண்ணி எடுத்துட்டு வா, மாமா வந்திருக்காரு. இதா வரேன். மாமா டீ காப்பி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை மாப்பிள்ள, இப்போதான் முருகேசன்ல டீ சாப்பிட்டு வந்தேன். எதுக்கு டீ எல்லாம் வேணாம். வாங்கிச்சதுப்பா, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணே. நீங்க நல்லா இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கணுங்க. அப்புறம் மாப்பிள்ள, கிளவி எப்படி இருக்கு? கிளவி கொஞ்சம் ரொம்ப முடியாத மாமா இருக்குது. நேத்து மாட்டு சந்தைக்கு போயிருந்தேன் வியாழக்கிழமை. கிளவி நினப்பு வந்தது, குளுக்கோஸ் வேண்டாந்தேன். இதை போட்டு தடியில் போட்டு ஆற்றி கொடு. கொஞ்சம் தம்பா கை கால ஆட்டிட்டு கிடக்கும். அப்புறம் பார்க்கலாம். சரிங்க மாமா, சோழி வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா, கிளவி பாருங்க. சரி, அப்படியே கிளவி பார்த்துட்டு நான் கிளம்ப. மாமா மங்களா, பணம் தரேன் சொன்னாங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ போயிட்டு வா. மாப்பிள்ள, மாப்பிள்ள, என்னாச்சு? கிளவிக்கு என்னாச்சுன்னு பாரு, நான் பக்கத்துல போய் கூட்டுறேன். அம்மா, அம்மா, மங்களம் தண்ணி எடுத்துட்டு வா. என்னாச்சு? அம்மா குடிமா, குடிமா. செல்லாத காசு தான் இத்தனை நாளா சேர்த்து வச்சிருந்தியா?